ஸோ பாட்டிலை வச்சு ப்ரொடக்டிவாக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபுல் பாட்டிலை வந்துட்டு ஹாஃபாக கட் பண்ணி மொபைல் ஸ்டாண்டாக பண்ணி இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு இதில் வந்து போட்டிருக்கு. கீழே ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னாக்கா மொபைல் நம்பர் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு பாட்டில் தான், மொபைல் ஃபோன் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. ஸோ ஒரு பாட்டில் இருந்துட்டு ரெண்டு பாட்டில் செஞ்சாச்சு. இது வந்துட்டு பேக்கிங் வந்த பிளாஸ்டிக் ராப், இது அதுவும் வந்துட்டு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்றதுனால இதில் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ இது ஹோல் போட்டுட்டாக்கா நம்ம எங்கேனாலும் மாட்டிக்கலாம். ரெண்டு ஹோல் போட்டு ஒரு வயர் டைலாக்கா கயிறு அது போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு இங்கே நம்ம இப்படி கட்டி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மொபைல் இல்லை ஏதாச்சும் திங்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு நம்ம இந்த மாதிரி கொடைக்காக ஒரு ஹோல்டர் ஒன்று செஞ்சிடலாம். கொடை வைக்கிறதுக்கு ஹோட்டல் செஞ்சிடலாம். கீழே ஓட்டர் இருக்கிறதுனால தண்ணி வந்துட்டு இது மூலியமாக வந்துடும். தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நாம் உள்ள சொறி வச்சிடலாம். அண்டு பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சுட்டு கார்டனிங் நிறையா பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கலாக இருக்கிற ஒரு பாட்டில், இது வந்துட்டு நான் வெர்டிக்கலாகவே கட் பண்ணிட்டு அதை படுக்க வச்சுருக்கேன். ஸோ செடிக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். இது வந்து பட் ரோஸ், இது நல்லா டெய்லி வந்துட்டு ஒரு நாலஞ்சு பூ பூக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு பாட்டில் தான். இந்த மூடி உடஞ்சதுனால செரட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி மட்டும் வெளியே போகும், மண் அதெல்லாம் போகாது. இதில் வந்துட்டு செடி இப்போ வெயிலில் வந்து காஞ்சி போயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி ஹாஃப் பாட்டில் வந்து பால்கனியில் வச்சுருக்கேன். இது இன்னொரு ஹாஃப் இதில் வந்து கற்பூரவல்லி செடி வந்துட்டு இதில் வளருது. இதுவும் அதே மாதிரி ஒரு பாட்டில் தான், காஞ்சி போயிருக்கு. இது வந்துட்டு என்னுடைய கம்போஸ்ட்டு பின், இது ஸோ காய்கறி கழிவு எல்லாம் இதில் போட்டுட்டு கம்போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பெரிய டேங்க்கில் இல்லை ட்ரம்மில் வந்துட்டு போட்டுருவேன். இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதிலே வந்துட்டு தூவி விட்டுருவேன். செடி நல்லா வளரும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் கேன், இது ஆயில் கேன், இது ஆயில் வந்த கேன் இது. ஓகே, அதை வந்துட்டு மேலாக்கில் கட் பண்ணி இப்போ இதில் வந்துட்டு மிளகாய் செடி போட்டிருக்கேன். ஒரு ரெண்டு செடி வந்து துளிர் விட்டுருக்கு. இது மேலே இருந்தால் அது வந்து முறம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம்லாம் ஃப்ளாட்டாக நான் செஞ்சுட்டு அதை வந்துட்டு பெருக்கிறதுக்கு மொட்டை மாடியில் முறம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பவுடர் டப்பா, இது இதை கட் பண்ணி கிச்சனில் வந்து நம்ம ஸ்டீல் ஊல் வைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். தண்ணி வடிகிறதுக்காக கீழே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் நம்ம வந்து திங்க் பண்ணி செய்யலாம். ஸோ ஸ்டே கனெக்டட், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.